every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கொரோனா அளித்த வரங்கள். ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள். பெரும்பாலும் நாம் சில்லறைகள் பயன்படுத்தும் போது ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்க வாய்ப்புள்ளது. சில்லறையை கொடுப்பதிலோ அல்லது வாங்குவதிலோ இருக்கும் அவசரத்தில் இரு பக்கத்தையும் பார்ப்பதில்லை. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு அவசரத்தில்தான் கொரோனாவையும் பார்க்கிறோம். கொரோனாவின் மறுபக்கம் பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது. வழக்கம் போல தலைநகர் டெல்லியே முதல் செய்தியை கொண்டு வந்துள்ளது. புகை நகரம் என்று கிண்டலடிக்கும் அளவுக்கும் சில அரசியல் கட்சி தலைவர்களை வீட்டை காலி செய்யும் அளவிற்கும் டெல்லியின் காற்று மாசு மூச்சை முட்டியது. வாகனங்கள் ஓட தடை, பள்ளிகளுக்கு விடுமுறை, தெரு தெருவாக லாரிகளை வைத்து தண்ணீர் தெளிப்பது என டெல்லி அரசு என்னென்னமோ செய்து பார்த்தும் பலனில்லை. ஆனால் தற்போது நிலை மாறியுள்ளது. ஏக்யூஐ என்று சொல்லப்படக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லியில் 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. மோசம் என்ற நிலை மாறி பரவாயில்லை என்கிற நிலைக்கு டெல்லி வந்துள்ளது. குறிப்பாக காசியாபாத், குர்ஹாம் உள்ளிட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட காற்றின் தரம் வரலாறு காணாத அளவுக்கு சுத்தமாக உள்ளது. இந்த பகுதிகளெல்லாம் குட் என்ற தரவரிசையின் கீழ் வந்துள்ளது. யூகேவில் செயல்பட்டு வரும் கிளீன் ஏர் ஃபண்ட் என்கிற நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் மட்டும் காற்று மாசின் காரணமாக வருடத்திற்கு சுமார் 700,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த காற்று மாசு பிரச்சினைக்கு கொரோனா ஒரு தற்காலிக தடையை ஏற்படுத்தியுள்ளது. காற்று மாசு குறைந்ததால் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசத்தின் சஹரான்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தே ஹிமாலய மலை சிகரங்களை பார்த்து ரசிக்கும் அருமையான நிகழ்வு நடக்கிறது. மாசு மேகங்கள் விலகியது போல மனித சமுதாயத்தை விட்டு கொரோனாவும் விரைவில் விலகும் என மலைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவது போல் அந்த காட்சிகள் இருக்கிறது. நல்லது தீயது என பேதம் பார்க்காமல் தாக்கம் செலுத்திய கொரோனா மனிதர்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை சாத்தியப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொன்னால் மருத்துவம். இந்தியாவில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, பாரம்பரிய மூலிகை வைத்தியம் என 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பல்வேறு மருத்துவ சிகிச்சை முறைகள் இருந்தும் இதுவரை பெரும்பாலானோரின் நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருந்தது அலோபதி மட்டுமே. இன்றோ இந்து காந்த கசாயம், கபசுர குடிநீர், சுதர்சன சூரணம், நிலவேம்பு குடிநீர் என கொரோனா தடுப்பூசி வருவதற்கு முன்பே மூலிகை மருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டியது. ஆரம்ப கால கொரோனா பாதிப்பில் இருப்பவர்கள் ஆயுஷ் 64 என்கிற மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுவரை வறண்டு இருந்த இந்திய மருத்துவ முறைகளில் பசுமையை பாய்ச்சுள்ளது கொரோனா. அத்தோடு நிற்கவில்லை. இந்த தலைமுறைக்கு சேமிப்பில் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் சேமிப்பு வேண்டும் என்பதை தலையில் அடித்து உணர்த்தியுள்ளது கொரோனா. அலமாரியில் இருந்த கசங்கி போன ரூபாய் நோட்டுகளுக்கு தொடங்கி கபோர்டில் சிதறி கிடந்த சில்லறைகள் வரை இந்த லாக்டவுன் நேரம் கை கொடுத்துள்ளது. கொரோனா லாக்டவுன் காலம் முடியும் போது சேமிக்கும் பழக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் கடனாளிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கொரோனா காலத்தில்தான் ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணி செய்ய வைக்கலாம் என்பதை கண்டுபிடித்துள்ளது. தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய வைத்ததால் கூகுள் நிறுவனம் 2020 மட்டும் மிச்சம் செய்த தொகை 7,200 கோடி ரூபாய். இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் மின்சாரம், உணவு, பயணச் செலவு, பராமரிப்பு செலவு என பல வகைகளில் செலவுகளை தவிர்த்து சேமிக்கும் முறையை கண்டுகொண்டன. இதனால் வருங்காலத்தில் பல கட்டிடங்கள் நிரந்தரமாக காலியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதில் இன்னொரு நல்ல விஷயமாக சிட்டியை நம்பிதான் வாழ்வாதாரம் என்கிற நிலையும் மாறத் தொடங்கியுள்ளது. முன்னேற வேண்டும் என்றால் உடனே மஞ்சப்பையை தூக்கி கொண்டு சிட்டிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்துவிடும். சொந்த ஊரிலிருந்தே புலப்பை பார்ப்போம், சிட்டிக்கு தேவைப்பட்டால் சென்று வருவோம் என்கிற நிலை மாறலாம். அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியல் கட்சிகள் பேசி வரும் மதுவிலக்கு என்பதை மது குறைப்பு என்கிற நிலைக்கு கொரோனா லாக்டவுன் கொண்டு வந்துள்ளது. சரக்கு உள்ளே போகவில்லை என்றால் 6 மணிக்கு மேல் கை நடுங்கும் என்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் குடியை விட்டு ஒரு மண்டலம் ஆகியிருக்கும். ஒரு மண்டலத்திற்கு மேல் இருக்கும் எந்த ஒன்றும் வழக்கமாக மாறும் என்பது உளவியல்.
தங்களால் குடிக்காமல் இருக்க முடியுமா என்று நினைத்தவர்களுக்கு முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுத்தது இந்த லாக்டவுன் தான். இதையே நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி படிப்படியாக மதுக்கடை குறைப்பு என்கிற நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரம் காட்டினால் பல குடும்பங்களில் விடியல் பிறக்கும். ஏற்கனவே தற்காலிக விடியலை கொரோனா லாக்டவுன் கொடுத்துவிட்டது. வேலையே கதி என்று குடும்பத்தை மறந்து ஓடியவர்களுக்கு குடும்பமே நிஜமான உலகம் என்பதை இந்த லாக்டவுன் உரைத்துள்ளது. தன் குழந்தையின் கையெழுத்தை கூட பார்க்காத அப்பாக்களுக்கும், மனைவிகள் சமாளிக்கும் சவால்களை பார்த்திராத கணவர்களுக்கும் இந்த டைம் சூப்பர் டைமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தையும் டிவியில் ஒளிபரப்பாகும் ரீடெலிகாஸ்ட் சீரியல்களை பார்த்து கெடுத்து விடாமல் திறமையை அதிகரிக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, சிறு சிறு சமையல் சமாச்சாரங்களை கற்றறிவது, வாஷிங் மிஷின் ஆன் செய்வது என தன்னை சுற்றி இதுவரை என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதே பலருக்கு இப்போதுதான் புரிய தொடங்கியுள்ளது. இன்னும் பல விஷயங்களை கொரோனா மாற்றி அமைத்துள்ளது. சோகங்கள் தந்தாலும் அடுத்து வசந்த காலம் பிறக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் கீர்த்தி சுரேஷ் பேசுகிறேன். கொரோனா வைரஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளே சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அவசியமான இடத்துல டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் எடுத்துக்கலன்னா வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதைத்தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனாவே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப்.